வணக்கம். மக்கள் மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். அம்ருத் மகோத்சவ் நாட்டின் 75வது சுதந்திர தின விழா. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அறியப்படாத தலைவர்கள் பற்றி நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் ஒரு பகுதியாக சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ற தலைப்பிலே நாம் இன்று உரையாடவிருக்கின்றோம். இன்று வந்துள்ள சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர் குமரிக்கண்டமா சுமேரியமா, அது மட்டுமல்லாமல் புகார் அந்த நகரத்து பெருவணிகன், இந்த நூல்களை எழுதியுள்ள மிகச்சிறந்த ஆய்வறிஞர் திரு பிரபாகரன் அவர்களை நாம் நிலையத்திற்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். தமிழகத்தினுடைய வரலாற்றை வெகு நீண்ட காலம் ஆய்வு செய்த தாங்கள் முதல்ல இந்த வரிகொடா இயக்கம் அது தமிழகத்தில்தான் முதல்ல தோன்றியது அப்படின்ற ஒரு கருத்து நிலவுகிறது. அதனுடைய விரிவாக்கமாக உங்ககிட்ட இருக்கிற என்ன செய்தி என்பதை தெரிந்து கொள்ள எல்லோருமே அவரோடு இருக்கிறோம். கண்டிப்பாக. அதாவது எல்லா நாடுகளுமே வீரத்தையும் சுதந்திரத்தையும் பெரிதாக போற்றுகின்றன. ஆனால் இந்த தமிழ் சமுதாயத்துக்கும் இந்த சுதந்திரத்துக்கும் வீரத்துக்கும் ஒரு தனி தொடர்பு உண்டு. எப்படின்னா, ஈன்று புறந்தறுதல் எண்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே. ஆனால் அந்த சான்றோன் ஆக்கிய இளைஞனுக்கு என்ன கடமைன்னு சொல்லும் பொழுது, வெஞ்சமர் களிறு எரிந்து வேல் நீங்குதல் அந்த இளைஞனுக்கு கடனே அப்படின்னு அதை வீரத்தை கடமையாக சொன்ன ஒரு சமுதாயம் வந்து தமிழ் சமுதாயம். அதனால் வீரத்தை வந்து போற்றுறது மட்டுமல்ல, அது ஒரு கடமை, எல்லா இளைஞர்களுக்கும் உள்ள கடமைன்னு சொன்னது நம்ம தமிழ்நாடு தான். ஸோ அந்த வகையில் நமக்கு என்றைக்குமே வந்து வீரத்துக்கு நமக்கு ஒரு தொடர்பு உண்டு. குறிப்பாக இந்த நம்ம சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பெரும்பாலானோர் வந்து இந்த பேட்டில் ஆஃப் பிளாசி 1757 இதை வந்து ஒரு குறியீடாக வச்சுக்கிட்டு, இதுக்கப்புறமா 1857 வந்ததை முதல் சுதந்திர போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தமிழ்நாட்டு வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே இது வந்து அந்த ஆங்கிலேயர்கள் வந்த காலத்திலிருந்தே அவங்க இந்த ஆற்காடு போர்களுக்கு பின்னால், வார் ஆஃப் சக்ஸஷன், அதுக்கு பின்னால் நிறைய இடத்துல வரி கொடுக்கும் போதெல்லாம் பல இடங்களில் வரிகுடா இயக்கம் நடந்திருக்கு. அதில் குறிப்பாக சொல்ல வேணுமென்றால், இன்றைக்கு நம்ம இந்த மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள், அதில் குறிப்பாக அன்றைக்கி வந்து அதுக்கெல்லாம் கள்ளர் நாடுன்னு பேர், 14 நாடுகள் இருந்தன. அவள் எப்பயுமே தனி அரசு, அவங்களுக்குன்னு ஒரு ராஜாவும் இருக்க மாட்டார், ஒரு தலைவனும் இருக்க மாட்டார், ரிப்பப்ளிக்ஸ், மக்களே மக்களுக்குள்ளே எல்லாமே தீர்த்து வச்சுக்கிட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி 14 நாடுகள் இருந்தன. அங்கே வந்து 1755 அங்கே ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அந்த போராட்டம் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்துக்காக ஆரம்பித்து பெரிய கலவரமாக முடிகிறது. கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவர், ஆற்காடு நவாபுடைய பையன் மாஃபூஸ் கானோட அவங்க வரி வசூலிக்கணும், அங்கே இருக்கிற பழையக்காரர்கள்ட்ட வரி வசூலிக்கணும் அப்படிங்கிறக்காக போகிறாங்க. ஒரு ஒரு இடமா போகிறாங்க. அப்போ பாஞ்சாலங்குறிச்சிக்கு கூட போகிறாங்க. அன்னைக்கு பாஞ்சாலங்குறிச்சியில் அரசராக இருக்கிறவர் நம்மளெல்லாம் அறிந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தாத்தா பல்லாப்பாண்டியன்னு இருக்கிறார். அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போதுனால யாரோ ஒரு தவறான அறிவுரை கொடுத்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சிலைகளை திருடுறாங்க. அது வந்து அந்த கள்ளர்களுக்கு உரிய கோவில். அந்த சிலையை திருட்டு தான் அவங்க முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிலை திருட்டை அங்கே திருப்பி கொடுன்னு கேட்கும் பொழுது முடியாதுன்னு சொல்லவும், அது பின்னால் அது ஒரு அரசியல் எதிர்ப்பாக மாறுகிறது. இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கர்னல் ஹெரான் என்ன பண்ணுறாரு, புலித்தேவன்ட்ட போய் சண்டை போடுறார். அங்கேயும் தோற்கடிக்கப்படுகிறார். தோற்கடிச்சிட்டு திருப்பி வரும்பொழுது இந்த கள்ளர் நாட்டில் மிகப்பெரிய ஒரு போர் நடக்குது. நம்ம வரலாறு சொல்லுது குறைஞ்சபட்சம் 3000, அதிகபட்சம் 5000 பேர் நம்ம இந்தியர்கள் அங்கே இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு தியாகத்தை செஞ்ச ஒரு இடம் வந்து இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கிற கள்ளர் நாடு. அந்த கள்ளர் மக்கள் வந்து என்றைக்குமே வந்து வீரத்தில் கூடினவங்க. இந்த விஷயம் நிறையா இடத்துல பதிவு பண்ணலைங்கிறனால நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய அறியப்படாத பல தகவல்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால இதை ஒரு முதல் தகவலாக உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். இப்போது நீங்கள் குறிப்பாக இந்த இடத்துல இந்த புலித்தேவன் பற்றி சொன்னீங்க. அதாவது 12 வயதிலேயே மன்னராகி 12 ஆண்டு காலம் தொடர்ந்து போரிட்டவர், அதாவது விடுதலைக்காக. அந்த புலித்தேவன் வரலாறோடு இணைத்து பார்க்கின்ற போது 1757 பற்றி குறிப்பிடும் போது, குறிப்பாக இந்த நத்தம் கணவாய் அப்படின்னு ஒரு இந்த இரண்டு வார்த்தைகள் தமிழருடைய வீரத்துக்கு அடையாளமாக இருந்தது. அந்த நத்தம் கணவாயை பற்றிய குறிப்புகள் வேணும் எனக்கு. அதான், அதுக்கு முன்னால் நான் அந்த புலித்தேவனை முடிச்சு விட்றேன். என்ன
புலித்தேவன் வந்து அவர் தன்னுடைய பாளையத்துக்காக அவர் போரிடவே இல்லை. சொல்லப்போனால் அவருடைய பாளையம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பாளையம், ஆனால் அவருடைய தனி ஆளுமை வந்து ரொம்ப பெரிய ஆளுமை. ஆகையினால் பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு, நம்ம ஆங்கிலத்தில் வரலாறு எழுதும்போது பாலிகார்ஸ் கான்ஃபெடரசி அப்படின்னு எழுதுகிறாங்க, பாளையக்காரர்களின் கூட்டமைப்புன்னு ஒன்றை ஒருங்கிணைத்து முதல் தடவையாக அதுக்கு ஒரு அரசியல் பின்னணி அப்போ தான் வருது. அதுக்கு முன்னாடியெல்லாம் சண்டை போட்டவங்க வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக, இப்போ நம்ம பொதுவாக சொல்லுமே ஆகாரத்துக்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அந்த அளவில் தான் அவங்க சண்டை போட்டாங்க. முதல் தடவையாக இதை ஒரு பொது பிரச்சனையாக்கி இதுக்கு ஒரு அரசியல் அமைப்பு கொடுத்து சண்டை போட்டு ஆரம்பித்தது வந்து புலித்தேவர் தலைமையில் இருந்த அந்த மராத்தா பாலிகார் கான்ஃபெடரசி, அதாவது பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்பு. அஞ்சு போர் நடக்குது, அதில் முதல் மூன்று போர்களில் இவங்க ஜெயிக்கிறாங்க. கடைசி இந்த நாலாவது போர் நடக்கும் பொழுது அதுக்கிடையில் அவருடைய தளபதியாக இருந்த மரதநாயகம் பின்னால் யூசுப் கானா மாறி அவர் வந்து கட்சி மாறிடுறார். அது மட்டுமல்ல, அவர் போய் திருவாங்கூர் மகாராஜா, அவரும் அந்த கூட்டமைப்பில் இருக்கிறார், அவருடைய ஏரியாவில் இவர் போய் கொள்ளையடிக்கிறார் மரதநாயகம். இந்த பிரச்சனையினால் திருவாங்கூர் மகாராஜாவும் விலகிக்கிறார். ஸோ ஆகையினால் இந்த கூட்டமைப்பு வலு குறைந்தது, ஆகும் தோற்கடிக்கப்பட்டது. ஸோ இந்த முதல் அரசியல் சாயம் மங்கள் பாண்டே இதுக்கு அப்புறம் தான் செய்கிறார். மங்கள் பாண்டே நம்ம ஏன் அதை ஒரு குறியீடாக எடுத்துக்கிட்டோம்னா, அவர் வந்து தனக்காக எதுவுமே கேட்டுக்கிடலை, தனக்காக போரிடலை, நாட்டுக்காக அப்படின்னு சொல்லி நேரடியாக போய் டெல்லியில் போய் பகதூர் ஷாவை அவர் இந்தியாவுடைய என்ன சொல்கிறது அரசர் அப்படின்னு பிரகடனப்படுத்தும் பொழுது அங்கே ஒரு அரசியல் பின்னணி வந்துடுது. அதுக்கு முன்னால் மற்றவங்கள்லாம் போடும்போது அவங்களுக்கு சொந்த லாபம்னு ஒன்று இருந்தது, மங்கள் பாண்டேட்டை அது இல்லை. அதற்கு நேர் வினையாக நம்ம எதை வச்சு பார்க்கணும்னா, அதுக்கு 125 வருஷத்துக்கு முன்னால் நடந்த புலித்தேவருடைய போர்களை தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக, அதாவது முதல்ல அத்தனை பேரும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்நியர் ஆதிக்கத்தை எதிர்க்கணுன்ற ஒரு புதல், அதனால தான் முதல் சுதந்திர போராட்ட வீரன்னு புலித்தேவனை குறிப்பிடுறாங்க. சந்தேகமே ஒரு தமிழன் என்ற பெருமை நமக்கு. அது மட்டும் இல்லை, பொதுவாக நம்மள்கிட்ட ஒரு பேச்சு உண்டு, நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு. ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய தலைவர்கள் வரும்பொழுது ஒற்றுமை கண்டிப்பாக இருந்திருக்கிறதுங்கிறது ஒரு சான்றாக இருக்கும். அருமையாக சொன்னீங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல என்னென்னா, அந்த காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நாட்டிலேருந்து வரி கொடுக்கணும் அப்படின்ட்டு, குறிப்பாக வரி என்ன நெல்லை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய இடம் வந்து நெல் கட்டான் செவல் அப்படின்னு சொல்லிட்டு, நெல் கட்டான் செவல், அதாவது நெல்லை கட்ட மாட்டேன். தலைநகரத்துடைய பெயர் வந்து நெற்கட்டும் செவ்வல், நெற்கட்டும் செவல் செவ்வல், அது நெற்கட்டும் சேவல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால அப்புறமா அவரே பேரை மாற்றிட்டார், ஒரு ஐரானிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நெட் கட்டான் செவ்வல் அப்படின்னு பேரை மாற்றி வச்சுக்கிட்டார் அவர். அதே போல் வரலாற்றை திருப்பி பார்க்கும்போது, எனக்கு பொதுவாக இந்திய வரலாற்றில் ஜான்சி ராணியை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் வடநாட்டு வேலு நாச்சியார்னு ஜான்சி ராணியை பற்றிய ஒரு குறிப்பே இருக்குது. அப்போ வேலு நாச்சியாருடைய வரலாறு நமக்கு பிரகாசமாக தெரிகிறது. வேலு நாச்சியாருடைய போராட்டத்தை பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது சார், இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் பெண் விடுதலை, பெண்களுக்கு முழு சுதந்திரம் இல்லை, ஆண்களுக்கு நிகராக படிக்கணும் வைக்கணும்னு என்றைக்கு சொல்கிறோம், 2021 சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்படின்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பாருங்கள், ஒரு பெண் கணவளை இழந்த பெண், இன்றைக்கி நம்ம ஒரு ஹஸ்பண்ட் இறந்துட்டாலே பெண்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சமூகத்திலிருந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கொடுமைகள் நிகழ்கிறது, அவங்களால் புறக்கணிப்பு எவ்வளோ செய்யப்படும். அன்னைக்கு கணவளை இழந்த ஒரு பெண், அவ 3 கைக்குழந்தையோடு திருச்சியில் போய், அது ஏறக்குறைய சிறையிறப்பு தான், அந்த சிறையிறப்பு வந்து நம்ம குளோரிஃபைடாக சொல்கிறோம் அவங்க திருச்சியில் இருந்தாங்க அப்படின்னு, ஒரு அந்நியருடைய இடத்துல இருக்க வேண்டியிருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய மன தைரியம் இருந்ததுன்னா, அதையெல்லாம் அங்கே ஒரு 6 இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆண் குழந்தை இறந்து போகுது, ஒரே ஒரு பெண் குழந்தை தான், இத்தனையும் சகிச்சுக்கிட்டு ஒரு பெண் அங்கே இருக்கிறவுடைய இந்த திருச்சியில் இருந்துக்கிட்டு தஞ்சாவூர் மகாராஜாவுடைய கொஞ்சம் உதவி அவர்கிட்ட வாங்கிக்கிட்டு திப்பு சுல்தானோட ஒரு ஒப்பந்தம் போட்டு, அவருடைய திண்டுக்கல் கோட்டையில் திப்பு சுல்தான் இவங்களுடைய ஆள் அனுப்பிச்சு திப்பு சுல்தான்கிட்ட ஒரு ஒப்புதல் வாங்கிக்கிட்டு, படைபலங்களும் வாங்கிக்கிட்டு, அவர் ஹைதரலி, திப்பு சுல்தான் ஹைதரலி எல்லாம் வாங்கிக்கிட்டு, தங்களும் அவங்களுக்குன்னு 2 முக்கியமான தளபதிகள் வந்து சேர்றாங்க, மருது சகோதரர்கள், அவங்களே பிற்காலத்தில் பெரிய மன்னர்களாக மாறுறாங்க. அப்படின்னா ஒரு பெண்ணை நம்பி அதுக்கு தலைமை ஏற்கிறதுக்கு ஒருத்தன் தயாராக இருக்கான்னா, அப்போ அவங்களுடைய ஆளுமை எப்படி இருந்திருக்கணும், இதெல்லாம் நம்ம சேர்ந்து பார்க்கும்போது வேலு நாச்சியாருடைய சாதனை, அன்னைக்கு இருந்தக்கூடிய சமூக
பின்னணியோடு சேர்த்து பார்த்தோம்னா மிக பிரமாண்டமானது. நம்ம ஜான்சி ராணிக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா, ஜான்சி ராணி இறுதியில் தோற்கடிக்கப்பட்டார்கள், இவங்க வெற்றிவாகை சூடினார்கள். பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயித்த ஒரு சில மன்னர்களில் இந்த ராணி வேலுநாச்சியாரும் ஒருத்தர். ஸோ இப்பேற்பட்ட ஒரு பெருமைக்குரிய வேலுநாச்சியார் வந்து தமிழ்நாட்டில் அவதரித்தார்கள் என்பது நம்ம தமிழர்கள் எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. கண்டிப்பாக, அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி கணவனை இழந்து கை குழந்தையோடு ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய சூழலில் அந்நியராட்சியும் எதிர்த்து அதே நேரத்தில் தன்னுடைய சேனாதிபதிகளுக்கு கட்டளையிட்டு எல்லாரையும் கட்டுக்கோப்பாக வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய பெண்மணி வீரநாச்சியாரை நான் வந்து வேலுநாச்சியார் என்கின்ற அந்த வீரநாச்சியாரை நான் வந்து கண்டிப்பாக வணங்குறோம். இப்போ வீரநாச்சியார் இல்லை, உண்மைதான். இந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு ஒரு பெயர் ஞாபகம் வருது, அறியப்படாத தலைவர்கள், அதாவது வெட்டாள் நாச்சியார். ஆமாம், அவங்களுடைய வரலாறு என்ன? அதாவது அவங்க வந்து வேலுநாச்சியாருடைய ஒரு பணிப்பெண், ஆனாலும் தோழமை. பணிப்பெண்களே சில அணுக்க தொண்டர்களாக இருப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு தோழமை. வெள்ளக்காரர்களுடைய ஆயுத கிடங்கு ஒரு இடத்துல இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் தன் மேலே தீ வச்சுக்கிடுறாங்க. அந்த ஆயுத கிடங்கு தீப்பற்றி எறிந்து ஆங்கிலேயருக்கு பல பெருத்த சேதம். சொல்லப்போனால் வேலுநாச்சியார் ஜெயித்ததுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவி செய்தது. ஸோ அப்பேற்பட்ட தியாகத்தை செய்தவங்க தான் அந்த வெட்டாள் நாச்சியார்னு இருக்காங்க. வேலுநாச்சியார் அவங்கள மறக்காமல் அவங்களுக்கு ஒரு கோவில் அமைத்து அந்த கோவிலில் எல்லாம் கும்பாபிஷேகம் முடித்து முதல் காணிக்கையாக தன்னுடைய வைரத்தாலியை அங்கே தூக்கி வைக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வெட்டாள் நாச்சியாருடைய தியாகம் என்பது அங்கேயும் நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு அதில் எந்த லாபமும் கிடையாது. ஸோ ஒரு அரசு, அந்த அரசியல் அப்படிங்கிறது இந்த மண்ணுக்கே ஊறி போய் நிற்குது அங்கே. நான் இந்த இடத்துல மீண்டும் வந்து தமிழர்களுடைய வீரம் அப்படின்ன போது அவருடைய அகவீரம் அதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அதே போல் அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைகள், இப்போது எனக்கு புலித்தேவனுடைய கோட்டையை தகர்க்க முடியாமல் அத்தனை மன்னர்களும் திணறினார்கள். அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நான் திணறினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான ஒரு கட்டுமானம் ஒரு சக்தியும் எப்படி இருந்தது புலித்தேவனுடைய ஆட்சியில்? அது மட்டும் இல்லை சார், இந்த கோட்டை கட்டுவதற்குனே பயிற்சி பெற்ற ஆளுங்க இருந்தாங்க. அவங்களுக்கு பேர் தான் அந்த, அவங்களுக்கு தான் அந்த கோட்டையில் சண்டை போடக்கூடிய வித்தையும் தெரியும். அவங்களுக்கு பேர் எயினர், நம்ம சங்க இலக்கியங்களில் வருது. எயினருங்கிற பேர் இருக்குது. எயில் அப்படின்னாலே கோட்டை தான். காணப்பேர் எயில் அப்படிங்கிறது இன்றைய இன்றைக்கி காளையார் கோயில்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கோட்டைக்கு பேர் வந்து காணப்பேர் எயில். ஸோ இந்த நம்ம என்னுடைய புகார் நகரத்து பெருமணிகன் புத்தகத்தில் கூட கோட்டையோடய வகைகளிலே எத்தனையோ வகைகளில் இருக்குது. மலை மேலே கட்டக்கூடிய கோட்டை இருக்குது, சமதளத்தில் கட்டக்கூடிய, ஏன்னா ரெண்டுக்கும் ஃபவுண்டேஷன் மாறுபடும், ஒன்று ஒன்றுக்கும் எதை வச்சு கட்டணும்னு இருக்குது. அப்புறம் நம்ம சிலப்பதிகாரத்தை பார்த்திங்கன்னா அதில் கோட்டையில் என்னென்ன ஆயுதங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அப்படின்னு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார் இளங்கோவடிகள். அதில் என்னெல்லாம் இருந்து சில விஷயங்கள்லாம் சொன்ன நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அப்படி கையை வச்சா ஒரு ஊசி வந்து உங்களை கையை அடிக்குமா, குத்திருமா, கை பெயர் ஊசி, இன்ஜினியரிங் டிவைஸ் இருந்திருக்கு, இருந்திருக்கு. ஐயவத்துழாவம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது பார்க்க பிடிமான மாதிரி ஒன்று இருக்குமா, அதை பிடிச்சி அது வந்து எள்ளில் செய்யப்பட்டிருக்குமா, அதை பிடிச்சி ஏறும்போது ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், போனாவதில் அதில் கை வச்சிங்கன்னா வழுக்கி விழுந்துடும், மொத்தத்துக்கு அவன் விழுந்துருவான். இப்படியெல்லாம் பல சின்ன சின்ன நூதனமான அமைப்புகள் இருந்திருக்கணும். கிளிக்கடிகை அப்படின்னு ஒரு கையெறி குண்டு இப்போ சொல்கிறான் இல்லையா, நம்ம நவீனத்தில் கிரனேட் அப்படிங்கிறமே, அதுக்கு கிளிக்கடிகை அப்படின்னே இருந்திருக்கு. அது நம்ம இந்த களிமண்ணில் செய்யப்பட்ட ஒரு உருளை, நம்ம சின்ன குழந்தைகள்லாம் உண்டியல் போடுவாங்க இல்லையா அந்த வடிவத்தில், அதுக்கு அடியில் கொஞ்சம் என்ன மூலமோ அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. அதில் பாதி விஷயங்கள் நமக்கு புரியுது, பாதி விஷயங்கள் அறிஞ்சு கொள்ள முடியலை. இது பல அதில் வெடிமருந்து, கரி, உமி இதெல்லாம் போட்டு, ஆனாலும் அதுக்கு அந்த அது அடித்தோம்னா அது அப்படியே சிதறக்கூடிய சக்தி கொடுக்குறதுக்காக உள்ளுக்குள்ளே நம்ம இரும்பு துகள்கள் இதெல்லாம் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் நீங்கள் மருது சகோதரர்கள் பற்றி குறிப்பிட்டீங்க, அதாவது ஒரு சேனாதிபதி இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா எப்படி இருக்கணுன்றதுக்கு உதாரணமாக திகழ்ந்த அவர்கள் தான் தமிழ் வீர மறவர்கள். ஆமாம், அவர்களை பற்றிய குறிப்புகள் வந்து பின்னாளில் நிறைய பேருக்குன்னு தெரியல, உங்களுடைய பார்வை என்ன? அதாவது அவங்க போரிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம், திரைப்படங்கள்லாம் வந்திருக்குது. ஆனால் ஏன் போரிட்டார்கள்? பெரிய மருது சின்ன மருது, அவங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நேரடியாக எந்த தகராறுமே கிடையாது. சொல்லப்போனால் அவங்க ரொம்ப இணக்கமாக தான் இருந்தாங்க. ஆங்கிலேயர்கள் பொழுதுபோக்கணும்னா அவங்க அரண்மனைக்கு வந்து
வார கணக்கில் தங்கி பொழுதுபோக்கின குறிப்புகள்லாம் நமக்கு கிடைக்கிது. நம்ம ஆவணத்தில் ஆவண காப்பகங்களில் கிடைக்கிது. பலருடைய ஆங்கில கர்னல்ஸுடைய டைரியிலலாம் கிடைக்கிது. ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, கட்டபொம்மனுக்கும் ஊமத்துறைக்கும் அடைக்கலம் கொடுக்குற இடத்துல பிரச்சனை வருது. அப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அவங்க ஏற்கனவே தோல்வி அடைஞ்சிங்க வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நமக்கும் அதே கதின்னு தெரியுது, தெரிஞ்சும் நான் இவங்களை கைவிட மாட்டேன்னு சொல்கிறாங்கன்னா அதுதான் தமிழ் பண்பாடு. வேறு எந்த காரணமும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்துக்காக தங்களுடைய அரண்மனையை இழந்து, நாடு இழந்து, அவங்களும் தலை வெட்டப்பட்டு, அவங்களுடைய வாரிசுகள் வெளிநாட்டு சிறைகளில் வச்சு, அவருடைய முதல் மகன் துரைசாமின்னு ஒருத்தர் அவ்வளோ சிரமப்பட்டாங்க. எதுக்கு வாரிசுகள் ரொம்ப காலம் வெளிநாட்டு சிறையில்? ஆமாம், வெளிநாட்டு சிறையிலேருந்து அவங்க பிற்காலத்தில் இங்கே வரும்பொழுது அவங்களுக்கு யார் உறவினர்னே தெரியல. எந்த உறவினரும் நான் தான் அவன் சொந்தக்காரன் சொல்ல தயாராக இல்லை. அப்படி ஒரு ரொம்ப அவலமான நிலையில் தான் அவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா, இதில் சுயநலம் எங்கே இருக்குது? இப்போ இந்த மாதிரியான தகவல்களை தான் நம்ம சொல்லணும். அவங்க ஜெயித்தாங்க, போரிட்டாங்க, தோல்வி அடைந்தார்கள்ங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அவங்களுக்கு நோக்கம் என்னவாக இருந்தது? எங்கேயுமே சுயநலம்ங்கிறது இல்லை, தேச நலம்ங்கிறது இருந்திருக்குங்கிறத இன்றைய இளைஞர்களுக்கு நம்ம வலியுறுத்தி சொல்லணும். உண்மைதான். அதாவது வீரத்தில் சிறந்தவர்களாகவும், இந்த விவேகத்தில் சிறந்தவர்களாகவும், அதே போல் கட்டுமானம் அத்தனை புற இதிலையும் வந்து சிறந்தவர்களாக தமிழர்கள் இருந்தார்கள். சுதந்திர போராட்டத்துக்காக பங்களிப்பு செய்தார்னுச்சு. அதற்கு பிறகு ஒரு காலம் நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா, குறிப்பாக இன்னும் அதாவது நீங்கள் இந்த வணிகத்தை தொட்டதுனால சொல்கிறேன், வணிகங்கள் அதாவது நேஷன் பற்றி சொல்லும்போது நம்ம நேவியேஷனை பற்றியும் சொல்லணும். கண்டிப்பாக சுதேசி ஸ்டீம் நேவியேஷன் 1908 ஆரம்பித்த அந்த நிகழ்வுகள், நம்ம சாதாரண வஉசி இவரை பற்றி பேசுகிறோம், ஆனால் பாண்டித்தேவரை பற்றிய குறிப்புகள் நாம் கண்டிப்பாக படித்தாகணும். அதாவது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆத்ம நிர்பயன்னு நம்ம பிரதமர் சொல்கிறார் இல்லையா, தன்னிறைவு, தற்சார்பு பொருளாதாரம், இதை முத முதல்ல கண்டறிந்தவர் வஉசி. ஸோ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தானும் ஒரு கப்பல் விடணும், ஒரு கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு இரண்டு கப்பல்களை வாங்கி தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் நடுவில் ஓட்டுறார். அந்த கப்பல் கம்பெனி ஆரம்பிக்க முன்னால் அவர் வந்து ஒரு அட்வொகேட், அவரால் ஒரு சில குறைந்த அமௌண்ட்டு தான் பொருள் திரட்ட முடிந்தது. அப்போது அதுக்கு ஷேர்ஸ் ரெடி பண்ணுறார். சேலம் விஜயராஜச்சௌரி தான் அதனுடைய முதன்மை பங்குதாரர். அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், MOU, இதெல்லாம் அவர் எழுதுகிறார். லீகல் சைடு அவர் பார்த்துக்கிறார். அப்போ பெரிய முதலீடு தேவைப்படுது. யாரால் தர முடியும்னு பார்க்கும்போது பாண்டித்துறை தேவர் தான் எல்லாருக்கும் தெரிகிறார். அவர் ஏற்கனவே அபிதான சிந்தாமணியை பதிப்பித்தவர், 4 தமிழ்ச் சங்கம்ன்றதை ஏற்படுத்தி, அதுதான் இன்றைக்கி மன்னர் காலேஜாக இருக்குது மதுரையில், இன்றைக்கி அது காலேஜாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுலேயே அவர் பாதி பொருளை விரயம் பண்ணிட்டார். கொடுக்கறதுக்கு பொருள் இல்லை. ஆனாலும் வஉசியுடைய கோரிக்கையை நிராகரிக்க முடியாது. காரணம் அப்படி இருக்குது, தன்னுடைய ஜமீனை கீழக்கரையில் இருக்கிற ஒரு பாயிட்டை அடமானம் வைக்கிறார். வச்சு 1,00,000 ரூபாய், அவர் தான் இருக்கிறதில் அதிக முதலீடு பண்ணவர். என்றைக்கு இந்த 1,00,000 ரூபாய்? 1907. 1,00,000 ரூபாய்ன்னா நீங்கள் நினச்சி பாருங்க, 1,00,000 ரூபாய் போட்டு அந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு அவர் தான் சேர்மனாகவும் இருக்கிறார். ஆகையினால இந்த 1,00,000 ரூபாயை இந்த கம்பெனி இவர் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கம்பெனி திவாலாகுது. ஸோ இந்த கப்பலை என்ன செய்கிறதுன்னு தெரியல. ஸோ இருக்கிற அசட்டை என்ன செய்கிறோன்னு இன்றைக்கி அந்த நிறுவனம் தாமஸ் குக், ஆமாம், அந்த தாமஸ் குக் நிறுவனத்தை சொல்லி அவங்க வந்து திருப்பி அவங்க அதை வாங்கி திருப்பி அவங்களே பிரிட்டிஷ்டை கொடுத்துட்றாங்க. அவங்க பிரிட்டிஷ்டை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா பாண்டித்துறை தேவர் வித்திருக்க கூட மாட்டார். தாமஸ் குக் வந்து அன்றைக்கி அவங்க வந்து புக்கிங் ஏஜெண்ட்டாக இருந்தாங்க. இவங்களுக்கும் அவர் தான், தாமஸ் குக் தான் புக்கிங் ஏஜெண்ட். அதனால் தாமஸ் குக் மீடியேட்டராக இருந்து அதை வாங்கி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா பாண்டித்துறை தேவர் இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து அவர் மேலே வரவே இல்லை கடைசி வரைக்கும். இல்லை, இருந்தாலும் வஉசியினுடைய அந்த பெரிய இயக்கத்திற்காக ஆத்ம நிர்பயன்கிறதுல அன்னைக்கே ஆரம்பித்து ஆங்கிலேய மனசில் ஒரு தீ புரிய விரைவி விட்டதுக்கான ஒரு பெரிய அடித்தளம் அமைச்சு உதவியவர் பாண்டித்துறை தேவர் அப்படின்னு நம்ம பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் சொன்னப்ப உடனே இப்போ நம்ம மனதில் ஏற்படக்கூடிய எழுச்சி அப்படின்னப்ப ஒரு ஜெய்ஹிந்த் அப்படின்ற ஒரு வார்த்தை, நான் 1908 பற்றி பேசினோம். 1919 செண்பகராமனுடைய முழக்கமாக ஜெய்ஹிந்த் தமிழகத்திலிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை இல்லையா, அந்த முழக்கம். ஆமாம், அதை நினைச்சு நம்ம பார்க்கணும். அத்தனை இளைஞர்களும் நினைக்க வேண்டும். அதை பற்றி உங்கள், அதாவது தமிழர்களுக்கு வந்து நம்ம பொதுவாக சொல்கிறோம்,
நம்ம இங்கேயே குண்டுச்சட்டியிலேயே குதிரை ஓட்டுறோம், நமக்கு வந்து வெளிநாடுகளுக்கு போகிறதில்ல, வடக்க போகிறதில்லன்னு. ஆனால் செண்பகராமநல்லூருங்கிறது அங்கே திருநெல்வேலி பக்கம் இருக்கிற ஒரு கிராமம். அங்கேருந்து ஜெர்மனிக்கு போகிறார் இவர். கைசர் வில்ஹெம் அன்னைக்கு மன்னராட்சி, அவரை சந்திக்கிறார். அவரை சந்தித்து அப்படின்னா ஒரு மன்னரை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி நினச்சி பாருங்கள் ஒரு முடியுமா அப்படிங்கிறத. அப்போ அவருடைய தனி ஆளுமை, எப்பேற்பட்ட ஒரு தனித்திறமை ஆளுமை, அந்த மொழி நல்லா பேசக்கூடியவர், அங்கே படிக்க போனவர், அப்படியே தன்னுடைய விடுதலை போரில் ஈடுபடுத்திக்கிட்டு இவருக்காக அங்கேருந்து செண்பகராமன் பிள்ளையோட இங்கே ஒரு போர்க்கப்பலை அனுப்பிச்சி வைக்கிறார் கைசர் வில்ஹெம். அதுக்கு பேர் தான் எம்டன். அந்த இன்றைக்கும் கூட சிலர் வந்து ரொம்ப கடினமான ஆள்களையும் சரியான எம்டன் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த எம்டன் வந்து சென்னை துறைமுகத்துக்கு வெளியே ஒரு 20 நாட்டிக்கல் மைலுக்கு தூரம் இருந்து 16 குண்டுகளை எரிந்தது, பெரிய பெரிய குண்டுகள். அப்போ சென்னையே பாதி, இன்றைக்கி நம்ம நார்த் மெட்ராஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ராயபுரம் அந்த ஏரியா, அது முழுக்க காலி பண்ணி போயிட்டாங்க. அதில் போகாமல் இருந்த ஒரே ஒரு ஹவுஸ் வந்து இன்றைக்கி அந்த டேர் ஹவுஸ்னு ஒரு பில்டிங் இருக்குது. அதுக்காக தான் அவங்க பேரை மாற்றினாங்க, அந்த டேர் ஹவுஸ். அதே நாங்கள் வந்து கப்பல் போ, நீங்கள் குண்டு போட்டாலும் போக மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக. அந்த எம்டன்கிற வார்த்தையும் கொடுத்தவரும் செண்பகராமன் பிள்ளை தான். நம்ம எல்லாத்துக்கும் நாடி நரம்பெல்லாம் முறுக்கேற்றக்கூடிய ஜெய்ஹிந்துங்கிற முழக்கத்தை முதன் முதல்ல சொன்னவரும் அவர் தான். இந்த ஜெய்ஹிந்து முழக்கம் தென்னாட்டில் செண்பகராமன் எழுப்பிய இந்த முழக்கம் வடநாட்டில் நேதாஜி காதில் போய் எதிரொலிக்குது. அவர் அதை அப்படியே உள் வாங்கிக்கிட்டு அவருடைய தாரக மந்திரமாகவும் வச்சுக்கிட்டார். அதை இந்திய விடுதலை போரில் ஒவ்வொரு பிரதேசம், இந்திய பிரதேசம் மாநிலம்னு சொல்லும்போது வங்காளத்திலிருந்து மிகப்பெரும் தேசத் தலைவர்கள் தோன்றினாங்க. அதையொட்டி இப்போ கூட பாலகங்காதர திலகர் அணி அப்படின்னே சொல்லிட்டு தமிழகத்தில் பலர் வந்து முன்னிலையிலிருந்து வீர முழக்கமிட்டார்கள். அப்போ தமிழகத்தினுடைய பங்குன்னு நீங்கள் ஒரு பொது பார்வையாக பார்க்கின்ற போது உங்களுடைய கண்ணோட்டம் என்ன? ஏன்னா இது இன்றைய நாளைய பிறகு வரக்கூடிய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பார்வையாக என்ன பார்க்க? அதாவது வங்காளத்தில் இருந்து பெரிய பெரிய தலைவர்களும், இவங்க புதுமைன்னு எது எடுத்தாலுமே வங்காளத்திலேருந்து தான் நிறையா வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா, முதல் யூனிவர்சிட்டிஸ் அங்கே தான் வந்தது, வங்கி கூட எல்லாமே பிரிட்டிஷ். அது வந்து அவங்களுடைய தலைநகரமாக அங்கே இருந்ததுனால அங்கே காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாமே அங்கே வந்ததுனால முதல்ல அவங்களுக்கு வந்து இப்போ ரன்னிங் ரேஸில் முதல்ல ஓடக்கூடிய அட்வான்டேஜ் இந்த மாதிரி வங்காளிகளுக்கு வந்தது. மகாராஷ்டிரா வந்து வேற கதை. மகாராஷ்டிரா வந்து சிவாஜியுடைய லெகசி அப்படியே தொடர்ந்தது, வீர சிவாஜியுடைய லெகசி அங்கே அப்படியே தொடர்ந்ததுனால அவங்களும், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பிரிட்டிஷார் இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது அவங்களுக்கு ஈடான படைப்பலம் இருந்த ஒரே வல்லரசுன்னா மராத்தாஸ் தான், வேறு யாரும் கிடையாது. அன்றைக்கி முகலாயர்கள், ஹைதராபாத் நிசாம், திப்பு எல்லாம் அந்தந்த ரீஜனில் மட்டும்தான் இருந்தாங்க. ஆனால் மராட்டியர்கள் மட்டும்தான் என்டையர் மகாராஷ்டிராவிலிருந்து அப்படியே டெல்லி வரைக்கும், இன்றைக்கி இருக்கிற யூபியில் பாதி யூபி, மத்திய பிரதேசத்தில் பாதி மத்திய பிரதேஷ், இத்தனையும் அவங்க கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. பிரிட்டிஷாருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, டெல்லியிலிருந்தோ கொல்கட்டாவிலிருந்தோ சென்னைக்கு வரணும்னா வர முடியாது, ஏன்னா நடுவில் மராட்டா டெரிட்டரியை தாண்டி வரணும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. ஸோ ஆகையினால அவங்களுக்கு அந்த திலகர் அங்கே வந்தாருன்னா வந்து தான் ஆகணும், அந்த லெகசி அப்படியே ஹெரிட்டேஜ் அப்படியே வந்தது. ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டிய பார்த்து தமிழகத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம், பொதுவாக சொல்லுவாங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இந்த சுதந்திர வழியெல்லாம் தெரியாது அப்படின்னு, அப்படி இல்லை. 5 வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் சின்ன சின்னதாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பூகம்பம் வெடிச்சிக்கிட்டு தான் இருந்திருக்கு. தமிழக வரலாறில் நீங்கள் தேடி பார்த்தாலும் கார் இன்றைக்கி நம்மளால் அது அறியப்படலைங்கிறதுனால அது நடக்கலைங்கிறது கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், நத்தம் கணவாய்ப்போர் அது ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்த கர்னல் ஹெரான் அவரும் இந்த மாஃபூஸ் கானும் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, புலி தேவனைட்ட போகிறாங்கன்னு. அப்போ அந்த கோவிலில் சிலையை திருடுறாங்க இல்லையா, அந்த சிலையை திருப்பி தர சொல்லும் போது தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்காக இவங்க காத்திருந்து அழகர் கோயில்களுக்கும் மதுரைக்கு நடுவில் இருக்குது இந்த அழகர் கோயில் மலையில் இருக்கிற கணவாய் தான் நத்தம் கணவாய். மதுரைக்கு வரணும்னா நத்தம் தாண்டி தான் வரணும். அங்கே அவங்க வரும்பொழுது இந்த கள்ளர்கள் அவங்களுடைய போராடி இவங்க தரப்பில் 2000 படைகள் தான் இருக்குது யாருக்கிட்ட, பிரிட்டிஷார்கிட்ட. அந்த 2000 படைகளில் 400 பேர் இறந்து போய்ட்றாங்க, படுகொலை செய்யப்படுகிறார்கள், ஏறக்குறைய ஒரு 1000 பேர் காயம். ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு தோல்வி அது வரைக்கும் பிரிட்டிஷாருக்கு நடக்கவே இல்லை. அதனால் கர்னல் ஹெரான் மேலே ஆக்ஷன் எடுத்து அவரை சஸ்பெண்ட் பண்ணி விடுறாங்க. ஸோ அப்போ ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்த இடம் நத்தம் கணவாய். வீரத்துக்கு அது ஒரு பெரிய அடையாளம்.
நீங்கள் சொன்ன மாதிரி தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும், குறிப்பாக தெற்கு பாளையங்கோட்டையிலிருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வரலையும் ஒரு சுதந்திர எழுச்சி விழிப்புணர்வு இருந்தது. இந்த நேரத்தில் என்னென்னா, குறிப்பாக அந்த காலத்தில் நாம் வந்து 1600-1700களை பற்றி தொடும்போது மக்களுக்கு வந்து தாங்கள் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு நினைவில்லை. அந்தந்த பகுதியில் அவரவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு தேசியம் என்கின்ற ஒரு வார்த்தை, தேசம் தேசியம் என்ற வார்த்தை, அது தன்னுடைய நிறைய பாடல்களில் குறிப்பிட்டிருக்கிற பாரதியாரை நம்ம கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில் போற்ற வேண்டும். பாரதியுடைய நூற்றாண்டு, பாரதியாருடைய விழிப்புணர்வு பாடல்கள் பற்றி உங்கள் பார்வையும் என்று நாம் என்றைக்கு நினச்சாலும் மகிழ்ச்சியான ஒன்று சொல்லுங்கள். பாரதியாரை பற்றி பேசணும்னா வெள்ளப்பிள்ளையார் மாதிரி எந்த பக்கத்தில் தொட்டாலும் நமக்கு அதில் சுவை தான், அது ஆன்மீகமாகட்டும் இதுவாகட்டும். ஆனால் பாரதிய மாதிரி ஒரு தேசிய கவிஞன் வந்து இனிமேலும் நம்மளால் பார்க்க முடியாது. சொல்லப்போனால் பாரதியாருடைய கவிதை ஏதாவது ஒன்று வந்து ஒரு தேசிய கீதமாகவோ இல்லைன்னா நாட்டு பண்ணாகவோ இருந்திருக்க வேண்டிய அளவுக்கு சிறப்பான இடத்தை பாரதிக்கு கொடுத்துருக்கணும். அது வரலை, அது வேறு விஷயம். ஆனால் பாரதிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவன் எல்லாமே ஒரு கனவு காம்பான். எப்படி கனவு காம்பான்? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தீரத்திலே படை வீரத்திலே, நெஞ்சின் ஈரத்திலே உபகாரத்திலே, சாரத்திலே மிகு சாத்திரம் தந்து கண்டு தருவதிலே உயர் நாடு. அந்த கனவு இன்றைக்கி எப்படி நிறைவேறி இருக்குன்னு பார்த்தோம்னா, தீரத்திலே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், படை வீரத்திலே லடாக், உபகாரத்திலே நம்ம பிரேசில் தொடங்கி ஃப்ரெஞ்சு கயானா வரைக்கும் நம்ம கொடுத்த கோவாக்சின் நம்ம பிரதமர் அனுப்பிச்சு, பெரிய உபகாரம், பெரிய உபகாரம். சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே, என்ன சாத்திரம் கொடுத்துட்டோம்? யோகா. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நம்ம உலகத்தில் யோகா டேன்னு ஒன்று ஆரம்பித்தோம், இன்றைக்கி உலகம் முழுக்க கொண்டாடுறாங்க. அதுலேயே அதில் பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம யாரெல்லாம் யோகாவுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமில்லாத நாடுகள்லாம் கூட அதை முன்மொழிந்தார்கள். 16 நாடுகள் வந்து முன்மொழிந்தார்கள். சவுதி அரேபியா முன்மொழிந்தது, ஈரான் முன்மொழிந்தது. ஸோ இப்படி பல்வேறு நாடுகளும் சேர்ந்து, அப்போ நம்ம பல்வேறு நாடுகளுக்கும் சாத்திரங்களை கொடுத்தோம்ங்கிறது பாரதி கனவு நினைவாகுதா இல்லையா? ஸோ இந்த வகையில் பாரதி வந்து பெரிய தீர்க்கதரிசி. அதனால் நான் இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்கிறேன், பாரதியுடைய தீர்க்க தரிசனம் சரியாக இருக்குமே, ஆனால் அவன் சொல்லியிருக்கான் சேதுவை மேடிருத்தி வீதி சமைப்போம் அப்படின்னு, என்றைக்காவது ஒரு நாள் அது நிறைவேறும் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அருமை அருமை, மிக சிறப்பாக நீங்கள் அத்தனை விடயங்களும் ஒவ்வொரு அறியப்படாத தலைவர்களை பற்றிய குறிப்புகளை ரொம்ப தெளிவாக விளக்கினீர்கள். நேர்களே, வெகு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக தொடர்ந்து நாம் சந்திக்கின்றோம். நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் சொன்னது போல, ராஷ்டிரகான், அதாவது ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒரு செல்ஃபி போல தாங்கள் வந்து எடுத்து என்ன எடுக்கணும்னா, தேசிய கீதத்தை குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக பாடி பதிவு செய்து ராஷ்டிரகான் .com அதில் வந்து பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற குறிப்பு பல நாளிதழ்களில் தொலைக்காட்சியில் வருது. அதை நாம் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு நினைவூட்டி, அறியப்படாத தலைவர்களை நாம் அறிந்து கொள்வோம், அவர்கள் வழி நடப்போம். அவர் சொன்ன மாதிரி வீரத்திலே தீரத்திலே உபகாரத்திலே நாம் விளிர்வோம் என்று இந்த நேரத்திலே உறுதியேற்று நாம் விடைபெறுவோம். மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தங்களுக்கு நன்றி, வணக்கம்.